இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை அதிபரானார் ரணில் விக்ரமசிங்கே. போராட்டத்தை தீவிரப்படுத்த பொதுமக்கள் முடிவு. எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான ஒப்பந்ததாரர்கள் வீடுகளில் சோதனை. வருமான வரித்துறை மீண்டும் அதிரடி. குட்கா வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு. தமிழக அரசிடம் அனுமதி கேட்கிறது சிபிஐ. அதிமுக அலுவலகத்தை எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்படைக்க உத்தரவு. ஒரு மாதத்திற்கு தொண்டர்களை அனுமதிக்க கூடாது என உயர்நீதிமன்றம் நிபந்தனை. வணக்கம். வணக்கம். இலங்கை அதிபர் தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவை பெற்று ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்றுள்ளார். பொருளாதார நெருக்கடியால் மக்களின் கடும் கோபத்துக்கு ஆளான அதிபர் கோத்தபய பதவி விலகியதைத் தொடர்ந்து புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இலங்கை நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்றது. ராஜபக்சவின் பொதுஜன பெரமுன இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சிகளின் ஆதரவுடன் ரணில் விக்ரமசிங்கேவும் எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சியின் சில உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியவற்றின் ஆதரவுடன் ராஜபக்ச கட்சி எம்பி டெலஸ் அழகப்பெருமவும் ஜேவிபி தலைவர் அனுரகுமார திசைநாயகவும் போட்டியிட்டனர். நீண்ட காலமாக வெளியே வராமல் இருந்த முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, அவரது மகன் நமல் ராஜபக்ச உள்ளிட்ட ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் வாக்களிப்பில் கலந்து கொண்டனர். இலங்கை தமிழ் காங்கிரஸ் எம்பிக்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராசா கஜேந்திரன் இருவரும் அவையில் இருந்தும் தேர்தலை புறக்கணித்தனர். பதிவான 223 வாக்குகளில் 4 செல்லாதவை என அறிவிக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை உடனே நடைபெற்றது. அதில் 134 வாக்குகள் பெற்று ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்றதாக தேர்தல் அதிகாரியும் நாடாளுமன்ற செயலாளருமான தமிக தசநாயக அறிவித்தார். 6 முறை பிரதமராக பதவி வகித்துள்ள ரணில் பரபரப்பான அரசியல் சூழலில் அதிபராகியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நன்றி உரையாற்றிய அவர், அனைத்து கட்சிகளும் பிரிந்து செயல்பட்ட காலம் முடிவடைந்து விட்டது என்று கூறினார். மக்கள் அமைப்பு மாற்றத்தை விரும்புவதாக கூறியவர் இணைந்து செயல்பட எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்தார். நாடாளுமன்ற வளாகத்திலேயே பதவியேற்க ரணில் விக்ரமசிங்கே முடிவு செய்துள்ளார். தேர்தலில் படுதோல்வி அடைந்தாலும் வாக்கு சதவிகிதத்தின் அடிப்படையில் எம்பியாக இடம் பிடித்து நாடாளுமன்றத்தில் ஒரே ஆளாக அரசியல் நடத்தி கொண்டிருந்த ரணில் கோத்தபய ராஜபக்ச ஆதரவால் பிரதமராகவும் இடைக்கால அதிபராகவும் தேர்வாகி இப்போது அதிபர் தேர்தலிலும் வெற்றி பெற்றிருப்பது இலங்கை அரசியலில் புதிய வரலாற்று அதிசயமாக கவனிக்கப்படுகிறது. இலங்கை அதிபராக ரணில் தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து போராட்டத்தை தீவிரப்படுத்த பொதுமக்கள் முடிவு செய்துள்ளனர். வறுமை, வேலையிழப்பு, பட்டினிச்சாவு என வாழ்வின் விளிம்பிற்கு தள்ளப்பட்ட இலங்கை மக்கள் வெளிப்படுத்திய ஆவேச போராட்டத்தால் ராஜபக்ச குடும்பத்தினர் பதவி இழந்தனர். எனினும் அவர்களை காப்பாற்றவே ஒற்றை எம்பியான ரணில் களம் இறக்கப்பட்டுள்ளதாக போராட்டக்காரர்கள் கருதுகின்றனர். எனவே அதிபர் தேர்தலில் ரணில் போட்டியிட எதிர்ப்பு தெரிவித்து அதிபர் அலுவலகம் அருகே சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாட்டின் நிலையை எண்ணி பெண்கள் கண்ணீர் விட்டு அழுதனர். ஆட்சியில் இருப்பதற்காக ஊழல்வாதிகள் கைகோர்த்திருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். அதிபர் பதவியில் இருந்து ரணில் பதவி விலகும் வரை போராட்டம் தொடரும் என காலை முகத்திடலில் முகாமிட்டுள்ள போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர். இதனிடையே ரணில் விக்ரமசிங்கே அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதால் புதிய பிரதமராக உள்துறை அமைச்சர் தினேஷ் குணவர்தன நியமிக்கப்படலாம் என செய்திகள் வெளியாகியுள்ளன. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமியின் முக்கிய பினாமியாக கருதப்படும் RR இன்ஃப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்திற்கு சொந்தமான 30 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி திரு பழனிசாமிக்கு மிகவும் நெருக்கமான நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர் திரு செய்யாதுரைக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் அண்மையில் சோதனை நடத்தி ஏராளமான ஆவணங்களை அள்ளிச் சென்றனர். அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் எடப்பாடி திரு பழனிசாமியின் முக்கிய பினாமியாக கருதப்படும் மற்றொரு அரசு ஒப்பந்ததாரர் தொடர்புடைய இடங்களில் இன்று வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியைச் சேர்ந்த ராமு என்றவர் தமது மகன்கள் முருகப்பெருமாள், சரவண பெருமாள் ஆகியோருடன் இணைந்து RR இன்ஃப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். கடந்த 10 ஆண்டுகளில் அவர் 10,000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தங்கள் எடுத்துள்ளதாகவும், எடப்பாடி திரு பழனிசாமியின் ஆட்சிக் காலத்தில் சேலம், கோவை மாவட்டங்களில் உள்ள மேம்பாலங்களை அவருடைய நிறுவனமே கட்டியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் வரி ஏய்ப்பு புகார் அடிப்படையில் சென்னை, செங்கல்பட்டு, திருச்சி, மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள RR கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்திற்கு சொந்தமான 30க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். அவரது மகன்கள் முருகப்பெருமாள், சரவண பெருமாள் ஆகியோருக்கு சொந்தமான ஜெயபாரத், கிளாட்வே கிரீன் சிட்டி நிறுவனங்களிலும் சோதனை தொடர்கிறது.
சென்னை எழும்பூரில் உள்ள ஆர் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அலுவலகம், செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் உள்ள அலுவலகம், கூவத்தூரை அடுத்த வடப்பட்டினம் கிராமத்தில் உள்ள முருகப்பெருமாளுக்கு சொந்தமான சொகுசு பங்களா ஆகியவற்றில் நடைபெற்ற சோதனையில் ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மதுரையில் மட்டும் அவனியாபுரம், அண்ணாநகர் உள்ளிட்ட 10 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியை அடுத்த சேடப்பட்டியில் உள்ள செயல்படாத கல்குவாரி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கோசுக்குறிச்சி கரையூரில் உள்ள தற்காலிக முகாம் அலுவலகம் ஆகியவற்றில் சோதனை தொடர்கிறது. திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அடுத்த சீக்கம்பட்டி பகுதியில் உள்ள ஆர் ஆர் நிறுவனத்திற்கு சொந்தமான கிரஷர் உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். குட்கா விற்பனை செய்ய 40 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியது தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதி கோரி தமிழக அரசிற்கு சிபிஐ கடிதம் எழுதியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை அடுத்த செங்குன்றம் பகுதியில் உள்ள மாதவராவ் என்பவருக்கு சொந்தமான குடோனில் 2016 வருமான வரித்துறை நடத்திய சோதனையில் குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களும் டைரி ஒன்றும் கைப்பற்றப்பட்டது. தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட குட்காவை பதுக்கி வைப்பதற்கும் விற்பனை செய்வதற்கும் அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சி விஜயபாஸ்கர், முன்னாள் டிஜிபி திரு டி கே ராஜேந்திரன், சென்னை மாநகர முன்னாள் காவல் ஆணையர் திரு ஜார்ஜ் மற்றும் அதிகாரிகளுக்கு 40 கோடி ரூபாய் லஞ்சம் வழங்கியதாக தேதி வாரியாக அந்த டைரியில் குறிப்பிடப்பட்டிருந்ததால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து அப்போதைய தலைமைச் செயலாளர் திரு ராம்மோகன் ராவ், டிஜிபி ஆகியோருக்கு வருமான வரித்துறை சார்பில் ரகசிய அறிக்கை அனுப்பப்பட்டது. இந்த அறிக்கையை அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு திரு ராம்மோகன் ராவ் அனுப்பிய போதிலும் அதன் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லத்தில் 2017 நவம்பர் மாதம் நடைபெற்ற மற்றொரு வருமான வரித்துறை சோதனையில் இந்த ரகசிய அறிக்கை குறித்த கோப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. குட்கா விற்பனைக்கு லஞ்சம் வாங்கியது தொடர்பான வழக்கை முதலில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் பின்னர் சிபிஐக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டது. குட்கா வியாபாரி மாதவராவ், கலால்துறை அதிகாரி பாண்டியன், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில் முருகன் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்த சிபிஐ சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2018 நவம்பர் மாதம் முதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. சிபிஐயை தொடர்ந்து சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையும் விசாரணை நடத்தியது. இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திரு சி விஜயபாஸ்கர், திரு பி வி ரமணா, முன்னாள் டிஜிபிக்கள் திரு ராஜேந்திரன், திரு ஜார்ஜ் உள்ளிட்ட 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதிக்க கோரி தமிழக அரசிற்கு சிபிஐ கடிதம் எழுதியுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள், ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய மாநில அரசின் அனுமதி தேவை என்பதால் இந்த கடிதத்தை சிபிஐ அனுப்பியுள்ளது. இதற்கு தமிழக அரசு விரைவில் அனுமதி வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வைக்கப்பட்ட சீலை அகற்றி சாவியை எடப்பாடி திரு பழனிசாமியிடம் ஒப்படைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் கடந்த 11 தேதி நடைபெற்ற போது ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தை திரு பன்னீர்செல்வம் தரப்பு கைப்பற்றியது. அப்போது இரு தரப்பிற்கும் இடையே வன்முறை வெடித்ததால் பொது அமைதியை நிலைநாட்டும் வகையில் கட்சி அலுவலகத்திற்கு வருவாய்த்துறை சீல் வைத்தது. இதனை எதிர்த்து எடப்பாடி திரு பழனிசாமி, திரு பன்னீர்செல்வம் ஆகியோர் தனித்தனியே உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்த நீதிபதி திரு மகேஷ்குமார் இன்று தீர்ப்பு வழங்கினார். அப்போது அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வைக்கப்பட்ட சீலை அகற்றி அலுவலகத்தின் சாவியை எடப்பாடி திரு பழனிசாமியிடம் ஒப்படைக்க அவர் உத்தரவிட்டார். பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை உரிமையியல் நீதிமன்றம் ரத்து செய்யாத வரை அந்த முடிவே மேலோங்கி இருக்கும் என நீதிபதி தெரிவித்தார். திரு பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதால் கட்சி அலுவலகத்தின் மீது அவர் உரிமை கோர முடியாது என்று குறிப்பிட்டவர், விரும்பத்தகாத சம்பவங்களை தவிர்க்கும் வகையில் கட்சி தொண்டர்களை அதிமுக தலைமை அலுவலகத்திற்குள் 1 மாதத்திற்கு அனுமதிக்க கூடாது என நிபந்தனை விதித்தார். அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு போதுமான பாதுகாப்பு வழங்க காவல்துறைக்கு நீதிபதி அறிவுறுத்தினார். இந்நிலையில் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள எடப்பாடி திரு பழனிசாமி இல்லத்தில் குவிந்த அதிமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதற்கிடையே தீர்ப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு பன்னீர்செல்வம் தரப்பு வழக்கறிஞர் திரு திருமாறன், குற்றவியல் நடைமுறை சட்டத்திற்கு எதிராக இந்த உத்தரவு உள்ளதாக தெரிவித்தார். வருவாய் கோட்டாட்சியர் அல்லது உரிமையியல் நீதிமன்றத்திற்கு மட்டுமே இந்த விவகாரத்தில் அதிகாரம் உள்ளதாக கூறியவர் மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். நீட் தேர்வின் பாதிப்புகள் குறித்து மத்திய அரசுக்கு விரிவான அறிக்கை அளிக்கப்படும் என்று அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நீட் விலக்கு மசோதா தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறையின் கருத்துகள் தமிழக அரசிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் மக்களவையில் நேற்று தெரிவித்திருந்தது. இந்நிலையில் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன்,
நீட் விலக்கு மசோதா குறித்து ஒன்றிய அரசு 7 கேள்விகளை எழுப்பியிருப்பதாக கூறினார். நீட் விலக்கு மசோதாவை நிறைவேற்ற சட்டமன்றத்திற்கு உள்ள அதிகாரம் என்ன? அரசியலமைப்பு சட்டப்படி இந்த மசோதா செல்லத்தக்கதா? இந்த மசோதா தேசிய கல்விக் கொள்கைக்கு முரணாக உள்ளதா? நாட்டின் ஒற்றுமை மற்றும் இறையாண்மைக்கு குந்தகம் ஏற்படுத்துகிறதா என்பது உள்ளிட்ட கேள்விகளை மத்திய அரசு முன்வைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மூத்த வழக்கறிஞர்கள் விரிவாக கடந்த ஒரு வார காலமாக கலந்தாலோசித்து அரசமைப்பு சட்ட விதிகளில் மாநில அரசுக்கு உள்ள அதிகாரத்தை சுட்டிக்காட்டி விரிவானதொரு விளக்கம் சட்ட வல்லுநர்களின் உதவியோடு தயாரிக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் ஒப்புதல் பெறப்பட்டவுடன் ஒன்றிய அரசுக்கு சட்டப்பூர்வமான விரிவான பதில் அனுப்பப்படும். நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெறுவதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக இருப்பதாக திரு சுப்பிரமணியன் கூறினார். இது தொடர்பாக சட்ட நிபுணர்கள் குழு ஆலோசித்து தயாரித்துள்ள அறிக்கை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஒப்புதலுக்கு பின் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இனி வருவது செய்தி துளிகள். அரிசி, கோதுமை உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மீதான GST வரியை ரத்து செய்ய வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் காந்தி சிலை முன்பு தடையை மீறி 2வது நாளாக எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் தலைவர்கள் திரு மல்லிகார்ஜுன கார்கே, திரு ராகுல்காந்தி மற்றும் திரு வைகோ, திருமதி கனிமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு GST வரியை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளி காரணமாக நாடாளுமன்றம் 3வது நாளாக முடங்கியது. மக்களவை இன்று கூடியதும் விலைவாசி உயர்வு உள்ளிட்ட குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். இதையடுத்து பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோன்று மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டதால் அவை ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கிடையே மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்ட தடகள வீராங்கனை PT உஷா பதவியேற்றுக் கொண்டார். டெல்லியில் நாளை மறுநாள் நடைபெறும் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது அணை குறித்து விவாதிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்திற்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது. மேகதாது விவகாரத்தில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கருத்தை அறிய விரும்புவதாக கூறிய உச்சநீதிமன்றம் விசாரணையை 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. ஆந்திர மாநிலம் சல்லகுண்டலா கிராமத்தில் சாலையில் கவிழ்ந்த டேங்கர் லாரியில் இருந்து வெளியேறிய சமையல் எண்ணெயை குடங்களிலும் கேன்களிலும் பொதுமக்கள் எடுத்துச் சென்றதால் பரபரப்பு நிலவியது. ஏராளமானோர் திரண்டு வந்ததால் போலீசாரால் அவர்களை தடுக்க முடியவில்லை. கேரள மாநிலம் அன்னமங்கலம் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த தொழிலாளி ஒருவர் யானையிடமிருந்து நூலிழையில் தப்பிய காட்சி வைரலாக பரவி வருகிறது. சாலையில் சென்றபோது யானை அவரது வாகனத்தை வழிமறித்து நின்றது. சிறிது நேரம் நின்ற யானை அவரை ஒன்றும் செய்யாமல் காட்டுக்குள் சென்றது. கேரள மாநிலம் விழிங்கம் துறைமுகத்தில் 300 கிலோ ஹெராயின் போதைப் பொருள், 5 AK-47 ரக துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக தமிழகத்தில் சென்னை, திருச்சி உள்ளிட்ட 25 இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். சென்னையில் மண்ணடி, குரோம்பேட்டை, சேலையூர், கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட 9 இடங்களில் சோதனை நடைபெறுகிறது. திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள அகதிகளுக்கான சிறப்பு முகாமிலும் NIA அதிகாரிகள் சோதனை நடத்தினர். போலி பாஸ்போர்ட் மூலம் வெளிநாட்டுக்கு தப்ப முயன்றவர்கள் உட்பட 140 வெளிநாட்டினர் அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் நம்ம குடியிருப்பு எனும் செயலியை அமைச்சர் திரு தாமு அன்பரசன் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் வாரியத்திற்கு செலுத்த வேண்டிய தவணைத் தொகை, பராமரிப்பு தொகை, நிலுவைத் தொகை உள்ளிட்டவைகளை குடியிருப்பவர்கள் செலுத்த முடியும் என்று அவர் தெரிவித்தார். வாக்கி டாக்கி ஊழலில் குற்றம் புரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவர் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை கால்நடை பன்முக மருத்துவமனையில் இலவச வெறி நோய் தடுப்பூசி முகாமை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியனுடன் இணைந்து தொடங்கி வைத்த அவர் மீன்வளத்துறையில் நடந்த வாக்கி டாக்கி ஊழல் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக கூறினார். சுற்றுச்சூழலை பாதிக்கும் சீமை, கருவேலம் உள்ளிட்ட அந்நிய மரங்களை அகற்றுவது குறித்த தமிழக அரசின் கொள்கை முடிவுக்கும் அதை நிறைவேற்ற எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் காடுகளில் மட்டுமல்லாது அனைத்து இடங்களில் உள்ள சீமை, கருவேல மரங்களையும் அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த மாதம் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. குமாரபாளையம் அருகே கோவிந்தபாளையத்தில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு தங்கமணி வீட்டில் சொத்து ஆவணங்கள் மற்றும் பொருட்களை மதிப்பீடு செய்யும் பணியில் பொதுத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். வருமானத்துக்கு அதிகமாக 4,85,00,000 ரூபாய் சொத்து சேர்த்த வழக்கில் திரு தங்கமணிக்கு சொந்தமான 69 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் டிசம்பர் மாதம் சோதனை நடத்தினர். அப்போது 2,30,00,000 ரூபாய், 1 கிலோ 300 கிராம் தங்கம், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன.
மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 77,000 கனஅடியாக குறைந்துள்ளதால் அணையிலிருந்து வினாடிக்கு 46,000 கனஅடி தண்ணீர் மட்டுமே திறந்துவிடப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் தற்போது 120 அடியை கடந்துள்ளது. நீர்வரத்து குறைந்தால் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் அளவும் படிப்படியாக குறைக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு வினாடிக்கு 63,000 கனஅடியாக குறைந்துள்ளது. கள்ளக்குறிச்சி அருகே மர்மமான முறையில் மரணமடைந்த பள்ளி மாணவி ஸ்ரீமதி உடல் கூராய்வு செய்யப்பட்ட நிலையில் அவரது உடலை வாங்க பெற்றோர் வராததால் அவர்களது இருப்பிடம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவர்கள் வசித்த பெரியநசலூர் கிராமத்திற்கு வடக்கு மண்டல ஐஜி திருமதி தேன்மொழி சென்று ஸ்ரீமதி பெற்றோர் இருக்கும் இடம் குறித்து விசாரணை நடத்தினார். உடலை வாங்க அவர்கள் வருவார்களா என்பது குறித்தும் அவர் விசாரித்தார். இதற்கிடையே ஸ்ரீமதி உயிரிழந்த விவகாரம் குறித்து தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் கள்ளக்குறிச்சியில் 27 ஆய்வு செய்கிறது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு சென்செக்ஸ் 630 புள்ளிகள் உயர்ந்து 55,398 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 180 புள்ளிகள் அதிகரித்து 16,521 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் சவரனுக்கு 72 ரூபாய் சரிந்து 37,336 ரூபாயாகவும் ஒரு கிராம் 4,667 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 30 காசுகள் அதிகரித்து 61 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை அதிபராக ரணில் விக்ரமசிங்க தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து போராட்டத்தை தீவிரப்படுத்த பொதுமக்கள் முடிவு செய்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் முக்கிய பினாமியாக கருதப்படும் RR இன்ஃப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்திற்கு சொந்தமான 30 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெறுகிறது. குட்கா வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதி கோரி தமிழக அரசுக்கு CBI கடிதம் எழுதியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.